book back answer question answer இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் first question வந்து திருத்தக் குறியீடுகளின் வகைகளை கூறுக இதற்கான விடை வந்து பக்க எண் 219ல இருக்கு ஆன்சர் வந்து திருத்தக் குறியீடுகளின் பிரிவுகள் அதல அந்த பாரா ஃபுல்லா பிழைகள் ஆரம்பிச்சி இந்த பாரா முடிறதுல என்பவை ஆகும் முறையும் ஏற்ற இடங்களில் அச்சு திருத்த குறியீடுகளை பயன்படுத்தும் முறை இதற்கான ஆன்சர் வந்து கீழே உள்ள பாரால இருக்குல்ல அது அப்படியே எழுதிர வேண்டும் அதை ரீட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம் சான்றோர் சித்திரம் அதுல கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க பொறுமையை பூணுங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள் உணர்ந்து உலகை நோக்குங்கள் ஒரே தொடராக மாற்றுக இதற்கான விடை வந்து பொறுமையை பூண்டு பூணு பூணுங்கள்ங்கிறத எடுத்துட்டு பூண்டுன்னு போட்டு கமா போடணும் பொறுமையின் ஆற்றலை உணர்ந்து கமா போட்டு உணர்ந்து உலகை நோக்குங்கள் நோக்குங்கள் விட்டு புல் ஸ்டாப் வச்சிடணும் இதான் இதற்கான விடை நான் இங்க அடிச்சு எழுதியிருக்கேன் மேலே எழுதியிருக்கேன் நீங்க அப்படி எழுதக்கூடாது சென்டென்ஸா எழுதணும் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ரெண்டாவது கேள்வி வந்து எவையேனும் இரண்டு முன்னிலை பன்மை வினைமுற்று சொற்களை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுக இதற்கான விடை வந்து பூணுங்கள் நோக்குங்கள் மூணாவது கொஸ்டின் வந்து தமிழ் தென்றல் என்று திருவிக்கா அழைக்கப்படுகிறார் இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக இதற்கான விடை வந்து திருவிக்காவை தமிழ் தென்றல் என அழைத்தனர் நாயிற்றொளி புணர்ச்சி விதி கூறுக நாயிற்றொலியை பிரிச்சு எழுதுனா நாயிறு பிளஸ் ஒளி நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுடன் தர ஒற்று இரட்டுமே அப்போ நாயிற்று பிளஸ் ஒளி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்போ நாயிற் இச் பிளஸ் ஊ பிளஸ் ஒளி இதை வந்து நாயிற் பிளஸ் ஒளி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நாயிற்றொளி அடுத்தது வந்து அஞ்சாவது கொஸ்டின் வந்து எண்ணும்மை தொடர்களை இரண்டையே எழுதுக இதற்கான விடை வந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இந்தியாவும் விடுதலையும் அடுத்தது தமிழாக்கம் தருக இதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன் கதையை படித்து பொருளுணர்ந்து உரையாடலாக மாற்றுக இதுவும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன் உரை எழுதுவோம் அதுவும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன் அடுத்தது மொழியோடு விளையாடல எண்ணங்களை எழுத்தாக்குக உயர் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன் உயர்தினையும் அக்ரிணையும் ஒன்றையொன்று விசாரித்து கொள்கின்றன ரெண்டாவது பாயிண்ட் வந்து குடிக்க தண்ணீர் கேட்டு குழந்தையை மிரட்டுகின்றதா குட்டினாய் கொஸ்டின் மார்க்கு காட்டுக்குள் திரிந்து ஏன் துன்பப்படுகிறாய் அடுத்தது நாலாவது பாயிண்ட் வந்து என் வீட்டிற்கு வந்துவிடு விளையாடி மகிழலாம் அஞ்சாவது பாயிண்ட் வந்து சுட்டி குட்டி குழந்தை எட்டை இருக்கும் நாயுடன் இப்படித்தான் பேசுகிறதா அடுத்தது குறுக்கெழுத்து புதர் சாரி குறுக்கெழுத்து புதிர் இதற்கான கொஸ்டின்கான விடையை நான் கண்டுபிடிச்சி இந்த பாக்ஸில் எழுதியிருக்கேன் நீங்கள் அதை படித்து உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க நான் இங்கே கொடுத்துருக்கேன்